ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் நான் உங்கள் மேசன். நீங்கள் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் 150. இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக இந்தோனேஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபிஆர் 150 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, நியூ மாடல். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே ஹோண்டா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா டாக்ஸ் இருக்குது. மேபி வந்ததுன்னா இந்த வண்டியோட இன்ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வண்டி வந்து இன்னமும் செகண்ட் ஹேண்டில், ஏன்னா இது வந்து 2017 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் இதை செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் அதை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமா இல்லை புதுசாக வரத்துக்கு வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டியோட ஸ்பெக்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பட் இப்போ அடுத்து நம்ம புதுசாக பார்க்கறது வந்து இந்த மாதிரி வருமானம் தெரியல, ஏன்னா அவங்க வந்து இதோட அட்வான்ஸாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. இது வந்து BS3 இன்ஜின். இப்போ வரது பார்த்தீங்கன்னா BS6 தான் வந்துட்டுருக்கு. நடுவில் வந்து BS4 இவங்க வந்து ஹோண்டாவில் விடவே இல்லை. ஸோ 150 வந்து இந்தோனேஷியா எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாகவே இந்தியாவில் வரும். ஸோ அதை பற்றி தான் பார்ப்போம். இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓனர்கிட்டையும் கேட்போம், அவரோட இதுவும் சொல்லுவார். அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சஜஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஹோண்டா இன்ஜின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லைஃப் லாங் வர மாதிரி அவங்க வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க இன்ஜினை. செகண்ட் ஹேண்டில் இந்த பைக்கே எடுக்கலாமா, பழைய மாடலே எடுக்கலாமா, இல்லை புதுசு வரதுக்காக வெயிட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 149.1 cc சிங்கிள் சிலிண்டர் 4 stroke 4 valve அண்ட் SI இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து லிக்விட் கூல் தான் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 18.28 bhp அட் 10,500 rpm. இதோட மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா 14.6 nm அட் 8,500 rpm தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த வண்டியோட கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-speed கியர் பாக்ஸோட வருது. அடுத்து இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 liter கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மைலேஜ் கம்பெனி சொல்றது 38 km/h. சோ அது ஓனர்ட்ட கேப்போம் எவ்வளவு தருது அப்படினு. அடுத்து இந்த வண்டியோட ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா 0 to 60 வந்து 5 செகண்ட்ஸ்ல அட்டெயின் பண்ணனும் கம்பெனி சொல்லுது. அண்ட் இதோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 109 km/h போகும்னு கம்பெனி சொல்லுது. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியர்ல வந்து மோனோஷாக் அப்சார்பர் சஸ்பென்ஷன் தான் இது கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 190 mm கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிக்கா கொடுத்துருக்காங்க, அவ்வளவா ஸ்பீட் பிரேக்லாம் இடிக்காது. நீங்க ட்ரிபிள்ஸ் போனாலும் சரி அவ்வளவா இடிக்காது, சான்ஸ் இல்ல. அடுத்து வரதுல வேணா ஏன்னா கம்மி பண்ணலாம், ஏன்னா அது டாப் ஸ்பீட். அந்த மாதிரி இதுக்காக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கம்மி பண்ணுறதுக்கான காரணமே டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ வர மாடலில் வேணால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தந்திருக்கலாம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். அண்ட் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 138 kg தான். ஸோ ஈஸியாக எல்லாருமே இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம், அவ்வளோவா பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு இல்லை, ஈஸியாக உங்களுக்கு வந்து கைக்கு பேலன்ஸாக வந்துடும். அடுத்து இந்த வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100x80 17-inch வீலும் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 130x70 17-inch வீல் தான் தராங்க. ஸோ இதில் வந்து டியூப்லெஸ் டயர் தான் அண்ட் அலாய் வீல் தான் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பெடல் டிஸ்க் தான் தராங்க. ஃபியூச்சரில் வர பைக்கில் வேணால் உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் அந்த மாதிரி தரத்துக்காக நிறையா சான்சஸ் உண்டு, ஏன்னா இப்போ வந்து 150 cc எல்லாத்துக்குமே ஏபிஎஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் வர பைக்குக்கு ஏபிஎஸ் கொண்டு வரலாம். அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ளஸ் அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. அனலாகில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கேஜி அண்ட் டைம் அங்கே வந்து ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு ட்ரிப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜின் பம்ப் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஹைபீம் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு இண்டிகேட்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நியூட்ரல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த வண்டியோட லுக்கு தான் நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்குது. ஸோ அந்த லுக்கு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக லுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி தான் இது ஓட்டினா உங்களுக்கு வந்து ஃபீல் வரும். அண்ட் இதோட லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டு பைட் லைட் லைட் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் வந்து பல்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வர பைக்கில் எல்இடி ஹெட்லைட் அண்ட் எல்இடி இண்டிகேட்டர் அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். டைல் லைட்டும் உங்களுக்கு வந்து பல்ப்பில் தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் பின்னாடி ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு பல்ப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ வரப்போகிறதுல அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, இதான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அப்படியே இதெல்லாம் எடுத்து போடுறீங்க அதுன்ட்டு. ஸோ நம்ம இப்போ அடுத்தடுத்து நிறையா வண்டி வரப்போகுது ஹோண்டாவில். ஸோ அது வந்து ரீசெண்டாக இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஹோண்டா இன்ஜினோட இது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இது, ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு 8 இயர்ஸ் சம்திங் ஆகுது. ஸோ அதோட ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வண்டியை பற்றிய எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது,
நமக்கு வண்டி வாங்கலாமா ஹோண்டா இன்ஜின் எப்படி நமக்கு வந்து இது கொடுக்கும் அதுக்கான வீடியோ தான் இது சோ இந்த வண்டி வர போறதுல அந்த செகண்ட் ஹேண்ட்லயே நிறைய பேர் இந்த வண்டி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க சோ செகண்ட் ஹேண்ட்ல எனக்கே இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஹோண்டா சிபிஆர்லாம் இருக்கா ப்ரோ அதெல்லாம் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப சொல்லிக்கிறேன் இது வர போறது இல்ல பட் புதுசா இப்ப வந்து லான்ச் பண்ண போறாங்க அதை வாங்க போறவங்களும் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹோண்டா இன்ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன் இப்ப வந்து ஓனர்கிட்ட கேட்போம் ஓனரோட கிளாரிபிகேஷன்லாம் பார்ப்போம் ஹாய் ப்ரோ இப்ப வந்து வண்டி எடுத்து 8 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க சோ அப்ப எடுக்கிறப்ப வண்டியோட பட்ஜெட் எவ்வளவு இருந்தது அது 1.5 லட்சம் வந்துச்சு ப்ரோ அப்பயே 1.5 லட்சம் வந்துச்சு அண்ணன் தான் எடுத்தாங்க நான் இப்போ 2 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாங்க அதனால நான் 2 இயர்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவர் 6 இயர்ஸ் யூஸ் பண்ணாரு அவரு எதுவும் இல்லை அடுத்து வண்டி எடுத்து ஒரு 8 வருஷத்துக்கிட்ட ஆகுது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நீங்க வந்து 2 இயர்ஸ் ஓட்டியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு நல்லா எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு ஸ்பீடு அடிக்கக்குள்ள கூட நல்லா போச்சு எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பைக்னால் நான் எடுக்கும் போதே நான் யோசிச்சு இது பண்ணிட்டு தான் எடுத்தேன் அண்ணன்ட்டேருந்து கேட்டு நல்லா தான் இருந்துச்சு பைக் ரொம்ப ஒரு கை வழிலாம் தெரியும் சில பைக்கிலலாம் இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ தருது ஏன்னா நிறைய பேர் வந்து இயர் வந்து போக போக வண்டியோட மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னும் அதே மைலேஜ் தருதா இல்லை ட்ராப் ஆகுதா இல்லை ப்ரோ எடுக்கும் போது எனக்கு தெரியல மைலேஜ் எனக்கு வந்து இப்போ வந்து தரது வந்து 33-34 தடுத்து ப்ரோ 35 தடுத்து ப்ரோ ஒன்றும் பிரச்சனை 35 தடுத்து லாங்லாம் போனால் 35 கரெக்டாக தரும் லோக்கலில் ஓட்டினீங்கன்னா 30 தரும் அவ்வளோதான் அடுத்து இப்போ வந்து ஃபேரிங் பைக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் எல்லா வண்டியிலுமே இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் இருக்கா ப்ரோ இல்லை ப்ரோ வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் கூட இல்லை ப்ரோ நீங்கள் லாங்கில் ஸ்பீடு 110-120 போனாலும் அந்த வைப்ரேஷன் இருக்காது ப்ரோ அப்படியே ஸ்மூத்தாக தான் போகுது வண்டி வைப்ரேஷன் அவ்வளோவா இல்லை வைப்ரேஷன் அவ்வளோவா இல்லை ஸோ இப்போ டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க நான் 131 போயிருக்கேன் ப்ரோ 131 பில்லியனோட போயிருக்கேன் நான் 131 நான் ஓட்டக்குள்ளே வந்து 120 போச்சு ப்ரோ என் ஃப்ரெண்டு வந்து ஏற்காடுலேருந்து வரக்குள்ளே 131 போனான்னு சொன்னான் என்கிட்ட சொன்ன வயசாக எனக்கு தெரிஞ்சு 131லாம் போதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கல அவன் ஓட்டினா தான் 131 போச்சு எனக்கு தெரிஞ்சு அடுத்து இந்த வண்டியில் வந்து லாங் டிரைவ் போயிருக்கீங்களா போயிருக்கேன் ப்ரோ ஏற்காடு வரையும் போயிருக்கேன் நான் 400 கிலோமீட்டர் போகுது வண்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு லாங் டிரைவ் பில்லியனோட போனீங்களா இல்லை எப்படி பில்லியனோட தான் ப்ரோ போனோம் ஓகே பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருந்தது இந்த வண்டியில் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ப்ரோ மற்ற இதிலலாம் பேக் பெயின்லாம் வரும் ஆனால் இதில் அவ்வளோவா வரல ப்ரோ அவங்க ஓட்டுறவங்களுக்கும் சரி பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சரி மற்றபடி பேக் பெயின்லாம் எதுவுமே வரல அப்போ ரைடருக்கும் கம்ஃபர்டபுள் நல்லா தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரோ ரைடர்ஸ்க்குலாம் அடுத்து இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு பேக் பெயின்லாம் வரது இல்லையா இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு இந்த ட்விஸ்ட் பெயின் மட்டும்தான் வந்திருக்கு பேக் பெயின் சுத்தமாக வந்தது கிடையாது எல்லா வண்டியிலும் இப்படி படித்தால வண்டியிலலாம் V3லாம் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஸ்டிப்பாக நின்றுட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் கைவலி மட்டும்தான் வரும் ஆனால் முதுகெல்லாம் சுத்தமாக வராது கிடையவே கிடையாது சுத்தமாக அதுவும் கொஞ்சம் தான் வரும் கைவலிலாம் மற்றபடி வேறு எதுவும் இது இல்லை ப்ரோ வழியெலாம் எந்த வழியும் கிடையாது இந்த வண்டியில் இப்போ வந்து பிரேக்கிங் எப்படி ப்ரோ இருக்குது பரவாயில்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்ச வரையும் டிஸ்க்கு ஓகே பின்னாடி வந்து சில இடத்துலலாம் பிரேக் பிடிச்சா வழுக்கும் ப்ரோ மழை பெஞ்சா ஆனால் டிஸ்க்கு ஆனால் பிடிச்சோடனே டக்குன்னு நின்றுடும் ஆனால் பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் கரெக்டாக இருக்கும் பேக் பிரேக் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் மழைலாம் பெஞ்சா அப்படியே வழுக்கும் அடித்தா மற்றபடி பிரேக்கிங் சிஸ்டம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ அடுத்து வந்து இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறேன்னு சொன்னீங்க ஸோ இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது இல்லை ப்ரோ இன்ஜின் ஹீட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப சில வண்டியெலாம் ரொம்ப அடிக்கும் இன்ஜின் ஹீட்டு ஆனால் இந்த வண்டியில் அவ்வளோவா தெரியாது ப்ரோ நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு இங்கே இன்ஜின் ஹீட் வந்து உங்கள் சில பேருக்கு இங்கே படும் அதுதான் அவ்வளோவா படாது ப்ரோ இது இன்ஜின் ஹீட்டுன்னு சொல்ல மாட்டேன் அவ்வளோவாலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து 8 இயர்ஸாக வண்டி வந்து வச்சுருக்கீங்க இன்ஜின் வந்து இது வந்து ஹோண்டா இன்ஜின் ஸோ ஏதாவது ப்ராப்ளம் நிறையா வந்திருக்கா இல்லை வாங்கினதுலேருந்து நல்லா தான் இருக்கா இல்லை ப்ரோ இன்ஜின் பற்றி குறையே சொல்ல முடியாது இந்த வண்டியில் ஹோண்டானாலே இன்ஜின் தான் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் நான் எடுத்த வரையும் எந்த ப்ராப்ளமும் வந்தது ஆயில் மட்டும்தான் மாற்றிருக்கேன் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்ஜினில் என் இன்ஜினெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது ஹோண்டாவை தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு இன்ஜின்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு இந்த தெரிஞ்ச வண்டியில் ஓகே அடுத்து இந்த 8 இயர்ஸில் உங்களுக்கு வந்து செயின் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் எப்படி இருக்குது உங்கள் வண்டியில் நான் எடுத்ததில் ஒரே ஒரு தடவை தான் ப்ரோ நான் அப்போ வந்து ரொம்ப நாள் நின்றுச்சு வண்டி அதனால் வந்து நான் எடுக்கும் போது செயின் ப்ராக்கெட் ரொம்ப கண்டிஷனே இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் நான் வந்து எடுத்து செயின் ப்ராக்கெட் மாற்றினா அதுக்கப்புறம் நல்லா போச்சு ஆனால் நான் அவ்வளோவா செயின் மெயின்டெனன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் இதில் நான் பாட்டே எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பேன் நான் ஒரே ஒரு தடவை மாற்றினா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அடுத்து இந்த வண்டியில் ஏதாவது நிறைய மேஜராக பெரிய ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கா வந்திருக்கு ப்ரோ இப்போ தான் ப்ரோ ஏற்காடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துச்சு ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடுச்சு எனக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் போனேன் இப்போ தான் மாற்றினேன் ஃபியூல் இன்ஜெக்டர் இந்த
பெட்ரோல் போடாமல் இருந்து அந்த துருவெல்லாம் போய் அந்த பெட்ரோல் ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல அடைச்சிக்கிச்சு. அதை இப்போ தான் சரி பண்ணேன். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த வண்டி. இதுதான் மேஜராக ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுவும் நீங்கள் பெட்ரோல் போடாமல் இருந்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் சுத்தமாக போயிடும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ இதில். அடுத்து இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ்னால் என்னென்னலாம் சொல்ல தோணுது? அட்வான்டேஜ்னா வைப்ரேஷன் இருக்காது போ, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போனாலும். அப்புறம் வந்து உட்காந்து ரைட் பண்ணக்குள்ள பேக் பெயின் சுத்தமாக அது எனக்கும் வராது, பிள்ளைனுக்கும் வராது சுத்தமாக. அவ்வளோ ஸ்பீடு போனாலும் வைப்ரேஷன் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஹீட்டும் தெரியாது உங்களுக்கு. மற்றபடி நல்லா தான் ப்ரோ இருக்குது வண்டி. அட்வான்டேஜ்னால் நல்லாயிருக்கு வண்டி. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த பிரேக்கிங் தான் ப்ரோ. பின்னாடி பேக் பிரேக் வந்து அடித்தா அப்படியே வழுக்கும் வண்டி. டிராஃபிக்கில் ஓட்டும் போது வந்து எங்கள் கை வலி ரொம்ப வரும் ப்ரோ. கையில் ரொம்ப வரும்ல, பரவாயில்லாமல் வரும். நீங்கள் அந்த பிரேக்கை பிடிச்சி பிடிச்சி ஆக்சிடென்ட் எடுத்துருவா கை கொஞ்சம் வலிக்கும். மற்றபடி வேறு டிஸ்அட்வான்டேஜ் வேறு எதுவும் இல்லை ப்ரோ. அடுத்து வந்து இப்போ சர்வீஸ் வந்து ஹோண்டாலே விடுறீங்களா இல்லை வேறு எங்கேயாவது வெளில விட்டுருக்கோம் ப்ரோ? ஹோண்டாவில் விட்டால் காசு அதிகமாகும்னு நான் வெளியிலே ஒரு அண்ணன் தெரிஞ்சு வச்சுருக்கேன், சிதம்பரத்தை வச்சு அங்கே இதுக்கிட்ட ஓமகுளத்துக்கிட்ட. அந்த அண்ணன் தான் நான் போய் விட்டுறது எப்பயுமே. நான் ஹோண்டாவில் விட்டு இதுவரை நான் விட்டது கிடையாது. அண்ணன் வேணால் விட்டுருக்கலாம் எனக்கு தெரில. எனக்கு நான் எடுத்ததுலேருந்து நான் இவங்கள்ட்ட தான் பார்க்குறது. அங்கே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் இங்கே சென்னை எடுத்துகிட்டு வந்து சிதம்பரம் எடுத்துகிட்டு வந்தோடனே நான் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணான், அவர் நல்லா பண்ணி கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அடுத்து இப்போ வந்து ஃபியூல் இன்ஜின் அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து சார்ஜ் இந்த பார்ட்ஸுக்கெலாம் சார்ஜ் எவ்வளோ வாங்குறாங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் வந்து அந்த அண்ணன் விட்டதுனால எனக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 3000 வாங்கினாங்க எனக்கு. அவங்க தெரிஞ்ச மூலமாக எனக்கு கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி அந்த அண்ணன்ட்டு தான் நான் எப்பயுமே விட்றது, அதனால் எனக்கு தெரிஞ்சவங்கனால அவங்க கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. 8 இயர்ஸ் ஆயிடுச்சு பைக் எடுத்து. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பைக் அப்டேட் பண்ணணும்னா எந்த பைக் எடுப்பீங்க? இதுவே திருப்பி விட்டாங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அப்போ சிபிஆர் எடுப்பேன் ப்ரோ. அப்படி உடல நான் எடுக்கிற டைமில் இப்போ உள்ளனா நான் என்ஃபீல்டு கிளாசிக் எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி, அதனால நான் அதை எடுப்பேன். ஓகே. இந்த வண்டி ரீலான்ச் கொடுத்தாங்கன்னா நான் இதேமாதிரி எடுப்பேன், இல்லைனா ராயல் என்ஃபீல்ட் சைடு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இந்த வீடியோ வந்து எதுக்காகனா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு இந்த இயர் எண்டுக்குள்ளேயே உங்களை வந்து இந்த வண்டி வந்து ரீலான்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இதுக்கு தான், ஏன்னா நிறைய பேர் வந்து சிபிஆர் மேலே கிரேஸாக இருந்தீங்க. ஸோ இப்போ ரீலான்ச் பண்ணுறப்ப நிறைய பேர் அதை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் அதுக்காக தான் மெயினாக ஹோண்டா இன்ஜின் எப்படி இருக்குது அவரும் சொன்னார். ஹோண்டா இன்ஜின் இன்ஜினை பொறுத்தளவு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த 8 இயர்ஸில் எனக்கு வந்து சூப்பராக இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஆர் 150 வந்து இந்தோனேஷியாவில் தான் புதுசாக லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி சீக்கிரம் இங்கே வந்துருச்சுன்னா அதுக்கான கம்பாரிசன் நிறையா வீடியோலாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கான வீடியோவும் ரெகுலராக வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஏன் பழைய பைக் எடுக்கிறீங்க அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ வீணாக வந்து கமெண்டில் வந்து இந்த மாதிரி பழைய பைக்லாம் போடாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக மெயினாக தான் இந்த வண்டியை பற்றி எடுக்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் நாங்கள் வந்து பழைய ராயல் என்ஃபீல்ட்ஸ் GT 535 எடுத்திருந்தோம், அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த பைக் தான் நிறைய பேர் அந்த பைக்கை பற்றி கேட்டாங்க. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா போச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட்டு அதை கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல ஐடி லிங்க் இருக்கும், அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். ஸோ பார்த்து அதில் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க, நானும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.